TNJFU கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களோட காலேஜ் ப்ரெஃபரன்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு டைம் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக தருவாங்க. ஆஃப்டர் ரேங்க் லிஸ்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் காலேஜ் ப்ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம், உங்களோட காலேஜ் ப்ரெஃபரன்ஸை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இருக்கிற காலேஜை நான் நாலாவதுக்கு கொண்டு வரணும், நாலாவது இருக்கிற காலேஜை நான் அஞ்சாவதுக்கு கொண்டு போகணும், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே மாடிஃபிகேஷன் டேட்டில் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ரெஃபரன்ஸில் இப்போவே நீங்கள் எல்லா கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்ட்டையும் தனியாக எழுதி, அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரியான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணி வச்சுருக்கிற லிஸ்ட் படி என்ன பண்ணுங்கள், உங்களோட காலேஜ் ப்ரெஃபரன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 காலேஜ், ஃபஸ்ட்டு 10 காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 10 காலேஜுக்கும் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் போகிற மாதிரி ரெடியாக இருங்க. பிகாஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நீங்கள் கொடுத்துருக்குற ப்ரெஃபரன்ஸில் இருக்கிற top 10 colleges போகிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அது வேறு விஷயம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டையும் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் கம்ப்ளீட் ஆகும். இது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நம்பர்ஸை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மாடிஃபிகேஷன் டேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான், வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கேளுங்கள். ICAR அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களும் TNAU-லையும் நீங்கள் அட்மிஷன் போடலாம். ICAR-ல இருந்து இந்தியன் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா வழியாகவும் நீங்கள் TNAU-ல காலேஜில் ஜாயின் பண்ணலாம். பட் எந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடக்குதோ, மேபி ICAR-ஆக இருக்கலாம், இல்லை அப்படின்னா TNAU-ஆக இருக்கலாம். இப்போ TNAU கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடந்து அதில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா ICAR-ல பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. இதுவே ICAR கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடந்து TNAU செகண்ட் நடந்துச்சுன்னா, மேபி உங்களுக்கு ICAR-ல சீட்டு கிடச்சிருச்சுன்னா TNAU கவுன்சிலிங்கை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாடிஃபிகேஷன் டேட் அப்போ மேலே இருக்கிற காலேஜை கீழேயும் கொண்டு வரலாம், கீழே இருக்கிற காலேஜை மேலேயும் கொண்டு போகலாம். எப்படி வேணாலும் நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டி வைஸ் காலேஜஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அது எப்போ செய்யணும், மாடிஃபிகேஷன் டேட் அப்போ தான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சுனாலோ இல்லை கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலோ கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் TNAU-க்கு. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரூஃபோடு மெயில் பண்ணுங்கள். மார்க் ஷீட்டு இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபோட சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி PDF-ஓட சென்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க பார்த்து கரெக்ட் பண்ணுவாங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ மாடிஃபிகேஷன் டேட் உங்களுக்கு இருக்கும், காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள், ப்ரூஃபோட மெயில் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் அடுத்த நாள் ஒரு 2 days or 3 days நீங்கள் டேஷ்போர்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்ஷனை அவங்க சரி பண்ணியிருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் எங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. CBSE ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. 27/7/2022 நம்மளுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆனால் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டோட டேட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. 12 UG டிகிரி ப்ரோக்ராமுக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அந்த அப்ளிகேஷனை TNAU-UCAN அப்ளையில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் 27/7/2022. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்தவங்க எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட ட்ரீமை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஸோ ரேங்க் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 5/8/22. த எக்ஸாக்ட் டேட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ராசஸ் வில் ஆல்சோ பி அப்லோடட் டைம் டு டைம் இந்த வெப்சைட். ஸோ TNAU வெப்சைட்டில் மட்டும்தான் நம்மளோட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ TNAU.AC.IN இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நம்மளுக்கான அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். வேறு எந்த ப்ரைவேட் சோர்ஸ்லேயோ இல்லை ப்ரைவேட் வெப்சைட்லேயோ நீங்கள் தேட வேண்டாம். வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மார்க்கு, டேட் ஆஃப் பர்த்து, நேம் மிஸ்டேக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா UG admissions@TNAU.AC.IN அப்படிங்கிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு என்ன பண்ணணும், மெயில் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கான டேட்டு இன்னும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அப்ளிகேஷனோட எக்ஸ்டென்ஷன் டேட்டை பொறுத்து இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.